உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சுந்தரி எப்படியும் அனுவுக்கு கெடுதல் பண்ணிருக்க மாட்டா. அவ எப்பவுமே அனுவுக்கு நல்லதுதான் நினைப்பா. அனுவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவ எப்பவுமே சேஃபா இருக்கணும்னு நினைப்பா. சுந்தரியால அனுவுக்கு ஆபத்து வர வாய்ப்பே இல்லை. இந்த கார்த்திக் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணான்னு தெரியலையே. உண்மைய சொல்லு கார்த்திக், என்னதான் நடந்தது? அதான் அனு வந்துட்டாள். அப்புறம் என்ன? இத பாரு கார்த்திக், அனுவை ஏமாத்துற மாதிரியே நீ என்னையும் ஏமாத்தணும்னு நினைக்காத. உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ற நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். தேவையில்லாம ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லு. அனு சேஃபா வந்துட்டாள், அது போதும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காம உண்மைய சொல்லு. சுந்தரியாலதான் அனுவுக்கு பிரச்சனை வந்ததா? கேக்குறேன்ல, கத்தாதீங்க ப்ளீஸ். சுந்தரியாலதான் அனு சேஃபா வந்தா. அனுவை கடத்திட்டு போயிட்டாங்க. சுந்தரிதான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அனுவை காப்பாத்தி சமாளிக்கிறது. மாமா இப்ப ஜெயில இருக்கற. அவரை பார்க்க போயிட்டு இருக்கா. நானும் போகணும். இப்ப நான் போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்கு முருகன் அரெஸ்ட் பண்ணாங்க? உங்களுக்கு பழனியா தெரியும்ல, நம்ம ஆபீஸ்ல கூட வேலை செஞ்சான். அவன் செத்துட்டான். எப்படி? அதான் தெரியல. ஒருவேளை மாமாவை அதனால கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா மாமா பழனியை கொண்டு இருக்கலாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் போய் பார்க்கணும். கடைசியா கூட மாமாவும் பழனியும் நல்லா தான் பேசிக்கிட்டாங்க. சோ மாமா பழனியை கொண்டு இருக்க சான்ஸே இல்லை. ஏதோ நடந்திருக்கு, நான் போய் பார்க்கணும். நீங்க அனுவை பாத்துக்கங்க ப்ளீஸ். என் பொண்ணை பாத்துக்க எனக்கு தெரியும். ஆனா இந்த பிரச்சனையில சுந்தரியோட பேரை கெடுத்தது நீ தானே? எனக்கு வேற வழி தெரியல. வேற வழி தெரியல, வழி தெரியலன்னு சொல்லிக்கிட்டே எல்லாருக்கும் பெரிய வலிய கொடுத்துட்டு இருக்க நீ. ஆனா இந்த வலி எல்லாம் உனக்கு எப்ப திரும்ப போகுதுன்னு தான் தெரியல. கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சுந்தரியால எந்த பிரச்சனையும் இல்ல. இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு நினைச்சது சரியா போச்சு. ஆனா அனுவை கடத்தினது யாரு எதுக்குன்னு தான் புரியவே இல்ல. இப்போ முருகனையே அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே.
பக்கத்திலே மாமாவை பத்தி போட்டு வச்சிருக்காங்களே, இது ஆத்தா கண்ணிலயோ அப்பத்தா கண்ணிலயோ பட்டா பெரிய பிரச்சனையாயி போயிடுமே. உள்ளத்தை சமாளிக்கவே கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கும் சங்கத்தை தெரிஞ்சா இன்னும் சிக்கலாயி போயிடும். இப்போதைக்கு இவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. ஓரளவு சிக்கல்ல இருந்து விடுபட்ட பறவு நிதானமா சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா எப்படி அவங்களை பார்க்க விடாம தடுக்கிறது? ஐயோ, சுந்தரியே. அக்கா ஜானகி அக்கா, இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து மறைச்சு வைங்கக்கா. ஆத்தா பத்தா கண்ணில மட்டும் பாத்துறாம அக்கா பாத்துக்கோங்கக்கா. முன்னாடி என்ன ஆச்சு? அக்கா நீங்க பேப்பரை மட்டும் மறைச்சு வைங்கக்கா, அது போதும். ஏன் மறைச்சு வைக்கணும்? அதுல அப்படி என்ன ஆகுது? காலையிலே போன போட்டு இன்னா எப்படிங்கிறன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம நீ பாட்டுக்கு பயந்து நிக்கிற. காலையில எந்திரிச்ச உடனே உலக நடப்பு என்ன, ஊர் நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலனா பொழுதே விடிய மாட்டேங்குது. யாருக்கு? எனக்கு தாண்டி. பரவாயில்ல, உனக்கா? உனக்கு வீட்டு நடப்பே உருப்படியா தெரியாது. உலக நடப்ப பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போற? நான் தெரிஞ்சு ஒன்னும் பண்ண போறதில்லதே. ஆனா நீங்க மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நேத்து என் பேத்திக்கு நடந்த மாடல் எக்ஸாம் பத்தி கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்ன எதிர்த்து நின்னு பேசுற. நான் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுனா எனக்கு சரி சமமா உன்னால பேச முடியுமா? இங்கிலீஷுங்கிறது வெறும் மொழிதான், அறிவு கிடையாது. ஆமா, இத மட்டும் வக்கணையா பேசு. ஆனா வேற ஏதாவது கேட்டா பெப்பர் பெப்பான்னு முழி. உங்ககிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாருங்க. ஐயோ, எப்பத்தே என் புள்ள சுந்தரி வருவான்னு கிடக்கு. உங்களை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல. ஒரே நச நசண்டு இருக்கு. இருக்கும்படியே இருக்கும்.